ஹலோ நண்பாஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்போம் நம்புகிறேன். இப்போ நான் எங்கே இருக்கேன்னா, கொல்லிமலை அடிவாரத்தில் இருக்கேங்க. காலையிலே சென்னையிலேருந்து கிளம்பி வந்துட்டேன். ஒரு 4:30 போல் கிளம்புனேன். இப்போ ரீச் ஆகுது, ஒரு 11:30 வந்து ரீச் ஆகிட்டேங்க அந்த அடிவாரத்தில். உளுந்தூர்பேட்டை வரைக்கும் சரியான மழை, அதுக்கப்புறம் இங்கே வந்து மழை எவ்வளோ இல்லை. சரி வாங்க, நம்ம அப்படியே பேசிக்கிட்டே வீடியோ இது கொல்லிமலை சுற்றி பார்க்கலாம். இப்போ இது வரதுல அந்த ஆர்ச், அந்த ஆர்ச் தாங்க நம்ம வந்து கொல்லிமலையோட என்ட்ரன்ஸ். இங்கே தான், இங்கேருந்து தான் அந்த 72 ஹேர்பின் பெண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இது இந்த ஹேர்பின் பெண்ட்ஸ் வந்து எப்படின்னா, நம்ம டைரெக்டாக கூகுள் மேப்பில் போட்டோம்னா அது வேறு ஒரு ரூட்டை தான் காட்டும். அந்த தம்பம்பட்டி ரூட்டை தான் காட்டும். ஸோ அப்போ நம்ம வந்து கரெக்டாக வந்து இந்த 72 ஹேர்பின்ஸ் தான் வரணும்னா, நம்ம வந்து மேப்பில் வந்து இந்த ஒரு ஊரை போடுங்க, காரவல்லின்னு ஒரு ஊரை போட்டிங்கன்னா அது கரெக்டாக அந்த ஹேர்பின் பெண்ட்ஸ்க்கு ஒரு 3-4 கிலோமீட்டருக்கு முன்னாடி உள்ள ஒரு ஊர். அந்த ஊர் கரெக்டாக வந்துடும். அங்கேருந்து நீங்கள் கொல்லி ஹில்ஸ்னு போட்டிங்கன்னா கரெக்டாக இந்த 72 ஹேர்பின் பெண்டு உள்ள ரூட்டை தான் காட்டும். நீங்கள் நம்ம சும்மா டைரெக்டாக கொல்லி ஹில்ஸ்னு போட்டோம்னா அந்த இன்னொரு ரூட்டை தான் காட்டும். அது கொஞ்சம் அது என்ன, நம்ம அந்த 72 ஹேர்பின்ஸ் வராது, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அந்த ரோடு. ஸோ நம்ம 72 ஹேர்பின்ஸ்னால் காரவல்லின்னு ஃபஸ்ட்டு போடுங்க, அதுக்கப்புறம் காரவல்லியிலேருந்து நம்ம இது போட்டுடலாம், கொல்லி ஹில்ஸ் போட்டுக்கிட்டால் அந்த இந்த 72 ஹேர்பின்ஸ்க்கு வந்துடலாம். அப்படியும் இல்லைன்னா நீங்கள் 72 ஹேர்பின் பெண்டு செக் போஸ்ட்டுன்னு ஒரு இது இருக்குது, அதை போட்டால் கூட வரும். பட் நான் காரவல்லி போட்டேன், சேஃபாக சைட் காரவல்லியும் போட்டு வந்துட்டேன். அப்புறம் காரவல்லியிலேருந்து கொல்லி ஹில்ஸ் போட்டு இந்த 72 ஹேர்பின்ஸ் பெண்ட் போட்டேன். அது செம்ம அமேசிங்காக இருக்குங்க, இந்த ரோடு சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இருக்கும், நல்லா நிறைய யூ டர்ன்ஸ், நிறைய பென்ஸ்லாம் இருக்குல்ல, சூப்பராக இருக்குங்க. நீங்கள் நம்ம அந்த யூடியூப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 72 ஹேர்பின்ஸ் போட்டோம்னா டெட்லியஸ்ட்டு இல்லைன்னா என்ன சொல்லியிருப்பாங்க, டேஞ்சரஸ்ன்னு போட்டு வச்சுருப்பாங்க. அப்படின்னா இல்லைங்க, நம்ம கரெக்டாக இந்த பெண்டு அப்போ கொஞ்சம் ஹார்ன் அடிச்சுட்டு கரெக்டாக பிளைண்ட்ஸ் வரலன்னா ஓவர் டேக் பண்ணாமல் அப்படி நம்ம ஓட்டினோம்னா சூப்பராக இருக்குங்க, நல்ல ஒரு த்ரில்லாக இருக்கும். எப்படி இருக்கும், அமேசிங்காக இருக்கா வியூ. அப்படியே ரெண்டு சைடு மரம் அப்படியே போட்டு க்ளீன், நம்மளை வந்து ஒரு அம்பர்லா மாதிரி போட்டு அது கீழே நம்மளை அப்படி சூப்பராக ஒரு ரோட்டில் போயிட்டுருக்கோம். இவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. இதை விட்டுட்டு அதை டேஞ்சரஸ் டெட்லின்னு சொல்லிவிட்டு யாரும் ட்ரை பண்ணாமல் இருக்காதிங்க. உங்களுக்கு கார் டிரைவு இல்லை பைக் ரைடு இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஒரு நாள் கண்டிப்பாக வந்து இதில் வந்து ட்ரைவ் பண்ணிட்டு போவேன். இதோடைய எக்ஸ்பீரியன்ஸு வேறு லெவலில் இருக்குங்க. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், ரெண்டு பக்கம் இது ஃபுல் ஃபாரஸ்ட்டு, அதில் நம்ம போயிட்டே இருக்கோம். அதில் சம் டேர்ன்ஸ் அண்டு எவ்வளோ டேர்னு எவ்வளோ பெண்டு வருது பாருங்கள், அதில் வளைச்சி வளைச்சி ஓட்டுறதே ஒரு தனி சுகந்தாங்க, சூப்பராக இருக்குங்க. வா நல்லா இருக்குல்லங்க, செம்மையாக இருக்குல்ல, வியூஸ் எல்லாம் க்ளீனாக இருக்குது. எல்லாருக்கும் இது என்னென்னா கண்டிப்பாக ஒரு ஆட்டாக ட்ரை பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் எதுவும் வந்துடாது, எல்லாருக்குமே எல்லாம் தெரிஞ்சிடாது. இப்போ எல்லாருக்குமே ஸ்விம்மிங் தெரியாது, எல்லாருக்கும் டான்ஸ் தெரியாது. பட் எல்லாருக்குமே வந்து நம்மளுக்கு டிரைவிங் தெரியும். ஸோ அந்த ஸ்விம்மிங்கில் கிடைக்கிற த்ரில்லு, டான்ஸில் கிடைக்கிற த்ரில்லு, அதே அளவுக்கு அதோட நிறையாவே இந்த பைக் த்ரில்லு, பைக்லேயும் த்ரில்லு கிடைக்கும், என்ஜாய்மெண்ட் இருக்குது. ஸோ அதனால் அதை என்ஜாய் பண்ண, அது நம்மளால் எல்லாருக்கும் தெரிஞ்சதும் ஒரு பண்ணிடுவோமே. ஒரு தடவை வந்து நீங்கள் இதிலேருந்து ரைட் பண்ணி பாருங்கள், ஓவர் டேக் பண்ணலாமா? ஆ பண்ணலாம். ஓவர் டேக் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். நான் இப்போட சைடு ரொம்ப அந்த ரைட் சைடு ஏறி தான் போனேன், ஆனால் வந்து நான் பார்த்துட்டு தான் போனேன், ஓவர் டேக் படித்தேன். யாராவது வர்றாங்களான்னு பண்ணு பார்த்து தான் பண்ணேன், அதனால் பிரச்சனை இல்லை. வீடியோவில் பார்க்கும்போது சர்ன்னு வேகமாக போக போகிறவங்க தெரியும், பட்டு கரெக்டாக நான் பார்த்தேன் சை அந்த சைட்லேருந்து யாராக வர்றாங்களான்னு, அதனால் செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் பொறுமையாக நம்ம ஓட்டலாம். வளையிறதெல்லாம் அவ்வளோ அமேசிங்காக இருக்குங்க, செம்மங்க, சூப்பருங்க, சூப்பர், நல்லா போயிட்டுருக்கு. சரி அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே நான் வந்து மைக்கை வந்து நம்ம சைலன்சர் பக்கத்தில் இது பண்ணி வச்சுருக்கேன், ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். எந்தளவுக்கு இருக்குன்னு தெரில, பட்டு அந்த அந்த நம்ம சைலன்ஸ் இது நம்மளுடைய எக்ஸாஸ்ட் சவுண்டை அப்படி கேட்டுக்கிட்டே
இந்த ரோட்டில் அப்படியே போய்கிட்டே இருப்போம். கொஞ்ச நேரம் நான் அமைதியாக இருக்கேன், வளவலன்னு பேசாமல்.
எனக்கு அந்த எக்ஸாஸ்ட் நோட்டு நல்லா இருந்துச்சா? தெரில எவ்வளோ தூரம் அந்த நாய்ஸ்லாம் எக்ஸ்டர்னல் நாய்ஸ்லாம் எவ்வளோ வருதுன்னு எனக்கு தெரில. ஏன்னா இப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டு செட்டிங் பண்ணி அதுவும் எக்ஸாஸ்ட் நோட்டுக்கிட்ட சைலன்சர்கிட்ட செட் பண்ணி ஓட்டிகிட்ருக்கேன். நாய்ஸ் எந்தளவுக்கு தெரில. ஃபஸ்ட் டைம் மேலே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. போக போக நம்ம அப்படியே எது எதெல்லாம் சூட் ஆகுதோ எப்படின்னு சொல்லி ஒரு ட்ரையல் அண்ட் எரரில் செட் பண்ணி வாய்ஸை கொஞ்சம் நல்லா கொண்டு வந்துடலாம். இந்த அப்புறம் நம்ம ஹைனஸை பற்றி சொல்லணும்னா சூப்பர் நல்லா ஓடிட்டுருக்குங்க. செகண்ட் கியரு தேர்டு கியரு ரெண்டு கியரில் தான் நான் ஓட்டிக்கிட்டே இருக்கேன். ஒரு நல்ல ஸ்ட்ரெச்சு கிடச்சிச்சுன்னு வச்சுங்களேன் தேர்ட் கியரில் அசால்ட்டாக போகுது, அது வாட்டில் போய்கிட்டு இருக்கு அசால்ட்டாக. இதுவே டேர்ன்ஸில் செகண்ட் கியரை மாற்றிட்டு போனாலே நல்லா புல் பண்ணுது. இது நான் வரும்போது நினச்சேன் ஐயோ ஃபஸ்ட் கியர்லேயே ஓட்ட வச்சிருமோல செகண்ட் கியரு, இல்லை செகண்ட் கியரை போ தேர்ட் கியர்லாம் போக முடியுமான்னு நினச்சேன். பட்டு கொஞ்சம் ரொம்ப டீப்பு பெண்டு வராமல் கொஞ்சம் நல்ல ஸ்ட்ரெச்சாகவும் ஓரளவுக்கு கர்வாக இருந்தாலே தேர்ட் கியர்லேயே ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குது. நல்ல டீப்புனா செகண்ட் கியரில் வார்டில் புல் பண்ணுது. இந்த ஈஸியோ அப்டேட் பண்ணுறாங்க, ரீசெண்டாக பண்ணாங்க, அதுலேருந்து கொஞ்சம் அந்த புல் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது. நம்ம ஹைவேயில் பார்த்தா 80லாம் அசால்ட்டாக ஃபோர்த்து கியரில் க்ளீனாக போய் தொட்டுறோம். நான் ஒரு நாள் இதோட ரிவ்யூவை போடுறேன். ஏன்னா நானும் கிட்டத்தட்ட ஒரு 6000 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன், அதனால் அதோட ரிவ்யூவை போட்டால் கொஞ்சம் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் என்னை கேட்டால் ஒரு பெஸ்ட்டு மிஷின் இந்த கேட்டகரியில்னு நான் சொல்லுவேன். பட் நான் ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ போடுறேன், இன்னும் கொஞ்சம் நல்லா ஓட்டிட்டு ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ போடுறேன். பட் இப்போதைக்கு சோஃபார் வந்து வண்டி நல்லா புல் பண்ணுது, எந்த ஒரு லேகிங்கும் இல்லை. செகண்ட் அண்ட் தேர்ட் கியர்லேயே நம்ம மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம், அதனால் ஓகே
இப்போ ஒரு நல்ல ஒரு வியூ பாயிண்ட் வந்துச்சு, வண்டியை நிப்பாட்டுறதுக்கு ஒரு நல்ல இடமா இருந்துச்சு. ஸோ வண்டியை பார்க் பண்ணிட்டு சில பல ஃபோட்டோஸை எடுத்தேன், அதை நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். முடிஞ்சால் நேரம் தான் போய் பாருங்கள். நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து விங்ஸ் ஆஃப் முருக்ஸ், இது சேம் ஐடி தான். நம்ம யூடியூப் சேனல் நேமும் இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஒரே நேம் தான். ஸோ அதில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள். இங்கேருந்து பார்த்தா அப்படியே அந்த ஃபுல்லு இதுவே தெரியுதுங்க, அந்த டான்ஸு பெண்டு எல்லாமே நல்லா தெரியுது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, பட்டு நான் பார்க்குறதுக்கு கரெக்டாக நல்லா தெரியுது. சூப்பராக இருக்குது இந்த வியூஸ். இந்த வியூவிலேருந்து ஃபோட்டோ எடுத்தால் கொஞ்சம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும், நல்லா சூப்பர் அமேசிங்காக இருக்கும். வருங்க, அப்படி ஃபுல்லாக அந்த டேர்ன்ஸ் தெரியுது, தெரியுதா தெரியுது, பட் எனக்கு தெரில வீடியோவில் தெரியுமான்னு. பட் சூப்பராக இருக்குது இந்த கூகுள் மேப்பில் இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் காட்டுங்க. 20 மினிட்ஸில் நம்ம வந்து டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிடலாம். அது எங்கே போகும்னா, அதேமாதிரி அந்த செம்மேடு மெயின் ஏரியாக்கிட்ட போகும்னு நினைக்கிறேன். அதுக்கு இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் ஆகுது. அப்புறம் அங்கே போய்ட்டு தான் நம்ம ஸ்டே பண்ணுற இடத்துக்கு கொஞ்சம் கால் பண்ணி கேட்கணும். இப்போ நான் எங்கே ஸ்டே பண்ணியிருக்கேன்னா, கொல்லி கேம்பர்ஸ்னு ஒரு இடத்துல இது புக் பண்ணியிருக்கேன். இது டென்ட் ஸ்டே தான். ரொம்ப நாள் ஆசை எப்படியாச்சும் ஒரு டென்ட் ஸ்டே பண்ணணும்னு. ஸோ நம்ம இப்போ குரூப்பாக போனால் நம்ம எங்கே வேணால் டென்ட் ஸ்டே பண்ணிக்கலாம், ஏன்னா நமக்கு ஒன்றுக்கு ஒன்று சப்போர்ட்டாக இருக்கும். அதனால் இப்போ நம்ம சோலோவாக போகிறதுனால கொஞ்சம் டென்ட் ஸ்டேயும் பண்ணணும், இருந்தாலும் கொஞ்சம் சேஃபாக இருக்கணும்னு சொல்லிட்டு யாராவது வச்சுருக்காங்களான்னு பார்த்தேன். கூகுள் சர்ச் பண்ணி பார்த்ததில் இந்த கொல்லி கேம்பஸ் தான் வந்துச்சு. ரிவ்யூவும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, அதனால் புக் பண்ணிட்டேன். இப்போ அங்கே போனால் தான் தெரியும் என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸுக்கு எப்படி இருக்குன்னு தெரில. ஏன்னா கொஞ்சம் நம்ம சோலோவாக போகிறனால கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு த்ரில்லாக இருக்கும்ல, அதனால் புக் பண்ணிட்டேன் டென்ட் ஸ்டேயை. அது ரேட்டுனா எனக்கு நான் புக் பண்ணது 1400 கிட்டே புக் பண்ணேன். அது இன்க்ளூடிங் பிரேக்ஃபாஸ்ட்டு இந்த பான்ஃபயர் எல்லாமே இருக்குது. ஸோ எனக்கு ரீசனபுளாக தான் இருந்துச்சு, ஏன்னா நம்ம தனியாக தங்க போகிறோம்ல, நமக்குன்னு ஒரு தனி டென்ட்டு தரனால நான் புக் பண்ணிட்டேன். பட்டு பிளேஸ் எப்படி இருக்குன்னு தெரில, போனால் தான் தெரியும். செம்ம அமேசிங்காக இருக்குங்க இந்த டேர்ன்ஸ் எல்லாம், அப்படி ஓட்டுறதுக்கு செம வளைச்சி வளைச்சி ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குது. நமக்கு அந்த ரைட் டர்ன் கொஞ்சம் ஈஸியாக வந்துடுது, லெஃப்ட் டர்ன் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நம்ம நிறைய முக்காவாசி நம்ம ஸ்ட்ரைட் ரோட்லேயே ஓட்டி ஓட்டி பழகிட்டோமா, இந்த மாதிரி ஓவராக இருக்க பெண்டில் கொஞ்சம் வளைகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட்டு நான் சூப்பராக தான் இருக்குது, போயிட்டுருக்கேன் சூப்பர், நல்லா இருக்குண்ணா. ஸோ அப்படி ஃபுல் ஃபாரஸ்ட்டோட நம்ம நடுவில் போகிறது. இந்த டயத்தில் வந்து நான் ரொம்ப பேச விரும்பல, நீங்கள் இப்போ ஒரு பாட்டு போட்டு கேட்டால் நல்லாயிருக்கும், பட் இங்கே காப்பிரைட்ஸ் நிறையா இஷ்யூ வரும் போல். ஸோ அதனால் வந்து நான் அப்படியே கொஞ்சம் நேரம் வண்டி ஓட்டிகிட்டே இருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை மியூட்டை போட்டு இதை உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்டுக்கிட்டு இருங்க, நல்லாயிருக்கும். எனக்கு இந்த டயத்தில் என்ன பாட்டு தோணுதுன்னா, அந்த நம்ம இது செந்தாளம் பூவில் வரும் தெரியுமா, அந்த பாட்டு கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது. ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பாட்டு, அந்த வளைந்து நெளிந்துன்னு போகும் பாதை மங்கையின் குந்தலம் அந்த மாதிரி லிரிக்ஸ் வரும்ல. ஸோ அது இதுக்கு ஆப்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அந்த பாட்டை எனக்கு பிடிக்கும், நீங்கள் உங்களுக்கு எந்த பாட்டு பிடிக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மியூட்டில் போட்டு அந்தந்த பாட்டை போட்டு கேட்டு பாருங்கள், உண்மையிலேயே நல்லாயிருக்கும். இந்த ரோட்டுக்கும் இந்த இடத்துக்கும் நீங்கள் கேட்குற பாட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்குறது நல்லாயிருக்கும். ஸோ போட்டுக்கோங்க.
என்னங்க பாட்டெல்லாம் கேட்டு ரசிச்சிங்களா? நீங்கள் கேட்ட பாட்டெலாம் கரெக்டாக அதுக்கு சூட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கிட்டத்தட்ட வந்தாச்சு, இன்னும் ஒரு 2 to 3 minutes தான் நம்ம ரீச் ஆயிடுவோம். இப்போ நம்ம பிளான் என்னென்னா, போனோடனையும் ஃபஸ்ட்டு ஸ்டே பண்ணுற இடத்துக்கு போயிட வேண்டியதான். போயிட்டு இந்த நம்மளுடைய லக்கேஜ்லாம் ஃபஸ்ட்டு இறக்கிடணும். லக்கேஜை வச்சுட்டு அப்புறம் இந்த ஜாக்கெட்டு எல்லாத்தையும் கழட்டி வச்சிடணும். இந்த ஜாக்கெட்டை வச்சு ஓட்டுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, நமக்கு சேஃப்டி நோக்கியும்ல. ஸோ ஜாக்கெட்டு நம்ம லக்கேஜெலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எங்கே போகணும்னு பிளான் பண்ணணும். நான் எந்தெந்த பிளேஸ் பார்க்கலான்னு பார்த்துட்டேன், பட் எங்கெங்கே போகணும்னு எனக்கு இன்னும் முடிவு பண்ணல. அதாவது ஃபஸ்ட்டு எங்கே போகணும்னு மேக்ஸிமம் என்னோடய மைண்டில் இருக்கிறது வந்து ஆகாய கங்கை பார்க்கலான்ட்டுருக்கு. ஃபஸ்ட் எடுத்தோன்னே அங்கே ஒரு கோயில் இருக்குது, போனோடனே ஒரு கோயிலை பார்த்துட்டு அப்படியே அந்த ஆகாய கங்கையை பார்த்தோம்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து ஒரு 1200 ஸ்டெப்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் போய் இறங்கி ஏறி வர்றதுக்கே கரெக்டாக இருக்கும். இதுதான் இப்போதைக்கு பிளான். அப்புறம் போக போக நம்ம வந்து நம்ம பிளான் பார்த்துக்கலாம். இன்னும் நிறையா பிளேஸ் இருக்குல்ல, நம்ம சின்ன அருவி, அப்புறம் போட் ஹவுஸு. மேக்ஸிமம் போட் ஹவுஸ் போக மாட்டேன், ஏன்னா நான் சோலோ தானே. பொட்டானிக்கல் கார்டன் அந்த இருக்குது, அப்புறம் வந்து நம்ம எட்டுக்கை அம்மன், அந்த மாதிரி பிளேசஸ்லாம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ வந்து நமக்கு ஆகாய கங்கை பார்த்துடலாம். பட் ஃபால்ஸ்லேயும் குளிக்க முடியுமான்னு தெரில, ஏன்னா நம்ம திங்ஸ் எல்லாம் எப்படி மொபைலு இதெல்லாம் வேலெட்லாம் எடுத்துகிட்டு போவோம், அதை நம்ம எங்கே வச்சுட்டு தனியாக போய் எங்கே பண்ணுறதுன்னு தெரில. இப்போ ஓன் பண்ணுவோமா கொல்லி ஹில்ஸ் கொல்லி கேம்பஸ்க்கு? இல்லை, சரி போவோம். போயிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு போய் நம்ம வந்து அவருக்கு கால் பண்ணலாம். அதனால் கொஞ்ச நேரம் கழித்து அவருக்கு கால் பண்ணலாம். என்ன சொன்னேன், நம்ம வேலெட்டு எல்லாம் இருக்குது, அதனால் சோலோவாக போனால் எங்கே வச்சுட்டு குளிக்கிறதுன்னு தெரில. சோலோ வந்தால் இது ஒரு கொஞ்சம் பிரச்சனைங்க, நம்ம எப்படி திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு என்ஜாய் பண்ணுறதுன்னு தெரியாது. பட்டு சோலோ வந்தாலும் கொஞ்சம் ஃப்ரீடமாக நம்ம எங்கே வேணால் நம்ம சுற்றிக்கலாம், அதுவும் இருக்குது. குரூப் ரைடில் இருக்குது, ரெண்டுலேயுமே இப்போ அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு இப்போ தான் நான் சோலோ வந்திருக்கேன். சரி, இதில் என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது டிஸ்அட்வான்டேஜ் பார்த்துடலாம். ஊருக்குள்ளே வந்துட்டோம், இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த மார்க்கெட் வரும்னு நினைக்கிறேன். வந்தாச்சு, அந்த மார்க்கெட் வந்துருச்சுங்க. அவ்வளோதான், நம்ம டெஸ்டினேஷன் ரீச் பண்ணியாச்சு. அவ்வளோதான், இனிமேல் இங்கேருந்து இதுதான் முக்கிய மெயின் ஏரியா. அந்த நான் இங்கேருந்து தான் எல்லாமே, அது ஒரு நான் ஒரு 5 kilometers இல்லை 10 kilometersக்குள்ளே தான் எல்லாமே இருக்கும் பிளேசஸ்லாம். ஸோ இது செம்மேடு ஏரியா. சரிங்க, அவ்வளோதாங்க. வீடியோ இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு பார்த்ததுக்கு தேங்க்ஸ். பை பைங்க, பாய்.